Hello friends, in this video, we will see the box data test 9 answer key da, in this video. This is the question PDF already on the Telegram page. If you don't have Telegram, exams in Tamil, search for exams, join us. First question, 1954, முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? இதுக்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதன் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் 1860ல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 1860. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது துவங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது துவங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் நவம்பர் 1, 2016. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ல் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா நவம்பர் 1, 2016. அடுத்து நாலாவது க்வெஸ்சன், 1947 டேஸ் நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1947 மொத்தமாக 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 23. அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் சுவிட்சர்லாந்து. அடுத்து ஆறாவது க்வெஸ்சன், வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் முதன் முதலாக தனிநபர் வருமானம் குறித்து சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதல்ல 1934 சைமன் குஸ்டர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது க்வெஸ்சன், ஐபிஎஸ்ஏ உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு எது? ஐபிஎஸ்ஏ உறுப்பு நாடுகளில் மொத்தமாக 3 நாடுகள் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா. அமெரிக்கா மட்டும் இதில் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன், அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக யாரை இலங்கைக்கு அனுப்பினார்? அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக தன்னோட மகன் மகள் இருவரையும் இலங்கைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா மஹிந்தா, சங்கமித்ரா. ஸோ இதுக்கான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ. அடுத்து பத்தாவது க்வெஸ்சன், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். அடுத்து பதினோராவது க்வெஸ்சன், புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டிருக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து இந்த நீதிமன்றம் துவங்கப்பட்டிருக்கும். அடுத்து பன்னெண்டாவது க்வெஸ்சன், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. இதுவே மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 18. அடுத்து பதிமூணாவது க்வெஸ்சன், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பொழுது டேஸ் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். இதுக்கான ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1969 எம் ஹிதயதுல்லா அப்படிங்கிறவங்க இந்த பதவியில் இருந்திருப்பாங்க. அடுத்து 14வது க்வெஸ்சன், டேஸ் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. டேஸ் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா கேரளா மற்றும் பஞ்சாப். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 15வது க்வெஸ்சன், அரசியலமைப்பின் எந்த சட்டத்திருத்தம் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? அரசியலமைப்பின் சட்டத்திருத்தம் 42 குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்து 16வது க்வெஸ்சன், 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநிலம் பட்டியலில் இருந்து டேஸ் துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருக்கும் மாநில பட்டியலிருந்து.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகளும் மாநில அரசு பட்டியல்களில் 61 துறைகளும் இரண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகளும் இருக்குது. அடுத்து 17வது கொஸ்டின், டான்ஸ் சட்டத்திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி 1978 அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழே சொத்துரிமை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18வது கொஸ்டின், பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரோட கைப்பட எழுதப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் இத்தாலி. அடுத்து 19வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையின் டேஸை உடையதாகும். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையின் 44 உடையதாகும். இதுவே வந்து தமிழ்நாட்டின் குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எண் அப்படின்னு கேட்டால் 785, மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் அப்படின்னா 44. அடுத்து 20வது கொஸ்டின், ஈரோட்டில் டேஸ் உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் மஞ்சள் உற்பத்திக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து ஏத்தோ மொழி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு புவிசார் குறியீடும், காஞ்சிபுரத்தில் பட்டுக்கு புவிசார் குறியீடும், பவானியில் போர்வைகளுக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 21வது கொஸ்டின், இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியான சின்னக்கல்லார் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சின்னக்கல்லார். இது வந்து வால்பாறையில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்து 22வது கொஸ்டின், எந்த ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன? 1956 மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அடுத்து 24வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு? இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 1995. அடுத்து 24வது கொஸ்டின், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க போர்டோ நாவோ அப்படிங்கிற இடத்துல 1830 அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்து 25வது கொஸ்டின், எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை? மேகாலயா மாநிலத்தில் தான் ரயில் போக்குவரத்தே கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் மேகாலயா. அடுத்து 26வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து 1925 மும்பையில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் மும்பை 1925 தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது 27வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1872. அடுத்து 28வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? 1812 மேற்கு வங்காளம் மாநிலத்தில் இருக்க செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் செராம்பூர். அடுத்து 29வது கொஸ்டின், தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 30வது கொஸ்டின், இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் நம்மளோட மாநிலம்தான் தமிழ்நாடு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா முப்பந்தல் பெருங்குடி பகுதி அப்படிங்கிற இடத்துல உலகிலேயே அதிக அளவான காற்றாலைகள் இருக்குது. சரிங்களா, முப்பந்தல் பெருங்குடி அப்படிங்கிற இடத்துல. அடுத்து 31வது கொஸ்டின், இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் டேஸை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் டேஸை தலைமையிடமாக கொண்டுள்ளது. புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டிருக்கு.
அடுத்து 32வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிங்கில் 1897 நிறுவப்பட்டிருக்கும். இதுக்கான ஆன்சர் 1897. அடுத்து 33வது கொஸ்டின். பாக்சைட் டேஸின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட ஒரு வகையான ஆக்சைடு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அலுமினியம். அடுத்தது பொறுத்துக, மீன்கள் உற்பத்தி நீலப்புரட்சி, பருத்தி வெள்ளி இலை புரட்சி, சணல் உற்பத்தி தங்க இலை புரட்சி, தங்க நூலிலை புரட்சி, பால் உற்பத்தி வெண்மை புரட்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 35வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு. இதுக்கான ஆன்சர் 1919 நடைபெற்றிருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த எண்ணிக்கையிலான பால் பண்ணைகளில் தான் இருந்திருக்கும் 1919. சரிங்களா. அடுத்து 36வது கொஸ்டின். புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டிருக்கும். வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டால் 1972. அடுத்து 37வது கொஸ்டின். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் டேஸ் ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 30 to 35. அடுத்து 38வது கொஸ்டின். உலகில் உள்ள உயரமான சிகரங்களின் எண்ணிக்கை. உலகில் மொத்தமாக 14 சிகரங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா 9 சிகரங்கள் இமயமலையில் காணப்படுது. உலகிலேயே மொத்தமாக 14 சிகரங்கள் இருக்குது. அதில் 9 சிகரங்கள் இமயமலையில் காணப்படுது. அடுத்து 39வது கொஸ்டின். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்து 40வது கொஸ்டின். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எந்த ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும்? இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா 2024 வரைக்கும் ஹைதராபாத் நகரம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களோட தலைநகரமாக இருக்கும். அடுத்து 41வது கொஸ்டின். மதுரை மக்கள் யாரை ரோசாப்புத்துறை என அன்புடன் அழைத்தனர்? மதுரை மக்கள் யாரை ரோசாப்புத்துறை என அன்புடன் அழைத்தனர்? ஜார்ஜ் ஜோசப். அடுத்து 42வது கொஸ்டின். செய் அல்லது செத்துமடி என்பது யாருடைய முழக்கம்? செய் அல்லது செத்துமடி என்பது காந்தியடிகளின் முழக்கம். அடுத்து 43வது கொஸ்டின். உலகிலேயே மிக அதிக அளவு மலை பெறும் பகுதியான மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உலகில் மிக அதிக அளவு மலை பெறும் பகுதியான மவுசின்ராம் அமைந்துள்ள மாநிலம் மேகாலயா. அடுத்து 44வது கொஸ்டின். காட்டின் எந்த சுற்றை உருகுவே சுற்று என்று அழைத்தனர்? காட்டின் எந்த சுற்றை உருகுவே சுற்று என்று அழைத்தனர் அப்படின்னா இறுதி சுற்றான 8வது சுற்றத்தை உருகுவே சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. மொத்தமாக வந்து 8 சுற்றுகள் காட்டெலாம் நடந்திருக்கும். அடுத்து 45வது கொஸ்டின். இந்திய பொருளாதாரத்தை டேஸ் துறைகளாக வகைப்படுத்தலாம். இந்திய பொருளாதாரத்தை 3 வகைகளாக வகைப்படுத்தலாம். என்னென்ன அப்படின்னா வேளாண்துறை சேவைத்துறை தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக இந்திய பொருளாதாரத்தை வகைப்படுத்தலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 3. அடுத்தது 47வது கொஸ்டின். உலகிலேயே 2வது நீதித்துறை வளாகம் எது? உலகிலேயே 2வது நீதித்துறை வளாகம் மெட்ராஸ் நீதிமன்ற துறை வளாகம். இது பார்த்திங்க அப்படின்னா 1862 June 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தோட அடிப்படையில் சென்னை கொல்கத்தா மும்பை நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 48வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 234. அடுத்து 49வது கொஸ்டின். நடுவன் அரசாங்கம் டேஸ் அங்கங்களை கொண்டுள்ளது. நடுவன் அரசாங்கம் 3 அங்கங்களை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதோட இதுக்கான ஆன்சர் கீ முடிஞ்சது. தேங்க்யூ.